சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்ப என்னடாண்டு கேட்டா கம்ப்யூட்டர் எல்லா வீடுகளிலும் சின்ன சின்ன ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு அப்பனுக்கு ஒண்ணு மகனுக்கு ஒண்ணு அம்மாவுக்கு ஒண்ணு அக்காவுக்கு ஒண்ணு வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த மாதிரியான அடிப்படை எங்க காசு ஏது இதெல்லாம் சாப்பாடு இதே தரத்துல உள்ளவன் கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நான் கோடீஸ்வரன் வீட்டுல இருக்கு நான் சொல்ல வரல. இதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் அன்றாட காட்சிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், தொழில்துறை இல்லாதவர்கள், மிட்டாம் ராசுகளா இல்லாதவர்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு அதிபதியா இல்லாதவர்களை தான் நான் சொல்றேன். இவர்களிடத்துல இதுகள் எல்லாம் மலிந்திருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இதெல்லாம் சொல்லவே இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வச்சு பார்க்கும் பொழுது இப்படி இல்லாம தாறுமாற காசுமா பெருகு வேணான்னு சொல்லுகா பெருகும்லாம் நினைக்க முடியாது. அப்ப இது மாதிரி உலகம் அழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் காசு பணங்கள் தாறுமாற என்ன செய்யும், எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு கேட்டாங்க. உணவுக்கு போக இருக்கிறத செலவு பண்ணுவதற்கு வேஸ்ட் பண்ணுவதற்கு வழி இருக்கான்னு தேடுறான்ல. இப்ப எவ்வளவு அதிகமாயிருச்சு நடுத்தர வர்க்கத்து நிலைமை இதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கப்பட்டவனுடைய நிலைமை என்ன, அது என்னன்னு செலவு பண்ணுவது, அதுக்கு ஏதாவது கிளப்புகள் இருக்குதா, டான்ஸுகள் இருக்குதா, அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த காசை வீணாக்குறதுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற காசை எல்லாம் நாசமாக்கணும், அப்போ செலவழிய மாட்டேங்குது, மேலும் மேலும் சுத்திக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த பூங்காக்கள் இந்த பூங்காக்கள் அந்த டிசி வேர்ல்டு என்னென்னமோ சொல்றாங்க, இதுகள்லாம் இன்னைக்கு பெருத்து போச்ச கூட்டம் குறைய காணாம் பெருத்து போச்சு. அந்த காலத்துல சர்க்கஸ் போடுவான் கூட்டம் வராதுங்க, சர்க்கஸ் கம்பெனி எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ஊரா கொண்டே போடுவான், மூணு நாள் குடிசையை கிளப்பிட்டு போயிருவான். அப்ப ஒரு சர்க்கஸ் பாக்குறதுக்கு யோசித்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு என்னடாண்டு கேட்டா ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மாதிரியா 300, 400, 500 காசு வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கும் போய் கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி வந்து பொருளை செலவழிக்க அப்படி அள்ளி தனியா போயிட்டு ஒரு நாள் ஒரு ரூம்ல போய் ஒரு நாள் வாடகைக்கு தங்குவதற்கு 50,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு மனுஷன் தயாரா இருக்கலாம். காசு எவ்வளவு பெருகி இருக்குன்னா 50,000 ரூபாய் ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவதற்கு ஒரு ஏசி போட்டிருப்பான், ஒரு ரூமும் டீ வச்சிருப்பான், வேணுங்கிற உபசரிப்புகள் கிடைக்கும். இதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நம்ம இந்திய ரூபாயில 50,000 ரூபாய செலவழிக்கலாம். 10 நாள் தங்குறான், 20 நாள் தங்குறான், 10 லட்சம் ரூபாய் காலி பண்ண மாட்டு ஃப்ரீயா 10 லட்சம் ரூபாய் போன உனக்கு தெரியவே இல்லை, அது ஒரு கணக்காவே தெரியல. இந்த அளவுக்கு அந்த பக்கம் செல்வந்தர்கள் நிலை எடுத்துக்கொண்டாலும் அதை எப்படியே வேஸ்ட் பண்றது, ரொம்ப அளவுக்கு அதிகமா குவியுது, எங்கிட்டு கொண்டே நாசமாயிட்டு வர்றது என்று நினைக்கும் அளவுக்கு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறீங்க. நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரமே உரியதுன்னு ஒதுக்கப்பட்டது இவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப செல்வந்தனுக்கு மாத்திரம் உள்ளதுங்கிறது இவனுக்கு உரியதாகிவிட்டது. அப்ப எல்லாருமே அந்த மாதிரியான பொருள் வசதியை பெற்றிருக்கிறத பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இது முழு அளவுக்கு அதாவது 100% நிறைவேறக்கூடிய நிலைமைக்கு போகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முன்னறிவிப்பு சொன்னார்கள். இது உன்ன நடக்கவில்லை. என்ன முன்னறிவிப்பு சொன்னார்கள் கேட்டா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல வந்து முந்தி இருந்ததை விட கல்வி அதிகமா இருக்குது. கல்வி அறிவு வந்து முந்தி இருந்ததோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி வந்து ஜாஸ்தியா இருக்குது. முந்தி ஒரு வரும் புரியாத காலத்துல மக்களுக்கு இந்த காலத்துல எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட நல்ல அறிவு இருக்கிறது. அந்த காலத்துல பிஏ எம்ஏ படிச்சவர்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை எல்லாம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அந்த எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல உள்ள பிள்ளைங்களே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்வி எல்லாம் பெருகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுக முடிவு நாளுக்கு முன்னாடி கல்வி வந்து இல்லாம போவும். கல்வி இவ்வளவுக்கு உங்களுக்கு நம்பவே முடியாது, ஆனால் இவ்வளவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சபடி நடந்திருக்கு பாருங்க. அதனால் இதுவும் நடக்கும் என்று நம்ம நம்ப முடியுமே தவிர கல்வி வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்பதுல் இல்மு, கல்வி அப்படியே மேல் எடுத்துக்கொள்ளப்படும், கல்விங்கிறது உலகத்தில் இருக்காது என்று சொல்றாங்க. அது எப்படி கல்வி இல்லாம போவோம், கல்வி எப்படி இல்லாம போவோம் அப்படின்னு கேட்டா, அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வி எப்படி இல்லாம போகும்னு கேட்டா கல்வியாளர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வி இல்லாமல் போகும். என் பிகாபுலில் உலமா, அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வி இல்லாமல் போகும் என்று சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வந்து நீங்க பார்த்தீங்க சொன்னா நம்ம வாழக்கூடிய யுகத்துல வந்து ஆயுதம் மற்றது இதுகளை எல்லாம் ஒருத்தன் அழிக்கிறதை விட எதை அழிக்க திட்டமிடுறான்னு கேட்டா இந்த கல்வியாளர்களை தான் அழிக்க நினைக்கிறான். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு பலம் எல்லாமே கல்வியாளர்கள் கையில தான் இருக்குது.
அப்ப இந்த கல்வியாளர்னா என்ன, அவன் தான் அறிவாளி தான், சிந்திச்சு கண்டுபிடிச்சு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறான், அதை பண்றான் இதை பண்றான், ஒரு நாட்டை அழிக்க நினைச்சான்னு சொன்னா அதுல உள்ள முக்கியமான ஒரு நல்ல பெருந்தலைகளை, பெருந்தலைன்னா அறிவுல, அறிவுல பெருந்தலைகளா இருக்கிறாள் காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த நாடு உடனே பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும், முன்னேற்றங்கள் இல்லாம போயிடும். அந்த மாதிரியான அறிஞர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலமாக கல்வி குறையும் சொல்றாங்க. அது வந்து இன்னும் நடக்கல. ஆனா இப்ப வந்து இன்னைக்கு இன்னைக்கு உலகம் பூரா பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு தான் இன்னைக்கு வந்து ஆபத்தானதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் கவனிச்சுட்டு தான் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் எத்தனை அந்த அவனுடைய எத்தனை பேர் படையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த எண்ணிக்கை தரப்படையில் எத்தனை பேர் சிப்பாய்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்து இன்னொரு நாடு பயப்பட்டான். இப்ப நம்பரை வச்சு பயப்படுறதே கிடையாது. எத்தனை அணு விஞ்ஞானி இருக்கிறான், எத்தனை கிரிமினல் குழியம் இருக்கிறான், அதுல எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் பயப்படுது. அப்ப அவர்கள் தான் ஆபத்தானவர்கள் வரும்பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்க நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சி காலி பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது வந்து அப்படியே அவன் சொல்லிக் கொடுக்காம போயிருவாங்க, அப்படி அமுங்கி போயிரும். இது எப்படி நடக்குமோ இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அனுமானம். இது அல்லாத வேற எந்த வகையில வேண்டுமானாலும் இந்த கல்வி எடுபட்டு போயிரும் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி போய் மூடர்களையே மக்கள் எல்லாம் வழிகாட்டிகளாகவும் தலைவர்களாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று இதை புரிந்து கொள்ளலாம். அல்லது இந்த கல்வி எடுபடுங்கிறாங்களே, கல்வி என்பது வந்து ரெண்டு விதத்திலையும் திருக்குறள்ல பயன்படுத்தப்படுது. கல்வி என்பது மறுமை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கல்வி, இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுகிற கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை மறுமை வாழ்க்கைக்கு பயன்படுகிற கல்வியை கூட சொல்லியிருக்கலாம். அதை அவர்கள் சொல்லியிருந்தார்களே ஆனால் அந்த நிலை இன்னைக்கு இருக்குது. கல்வி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. மார்க்கத்தை பற்றிய அறிவு ரொம்ப குறைவா தான் இருக்குது. அன்றைக்கு இருந்ததை விட அன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத காலம், பிரிண்ட் இல்லாத காலம், புஸ்தகங்கள் இல்லாத காலம், அன்றைக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு கல்வியில் ஆர்வமாகவும், அந்த காலத்திலேயே ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தவர்கள், குரான மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தவர்கள், ஒவ்வொருவரும் தனக்கு வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மார்க்க சட்டங்களை அறிந்து வைத்திருந்தவர்கள், மார்க்க சட்டத்தை தானே அறிந்து வைத்திருப்ப ஒருத்தர் அறிந்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கு என்னன்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மார்க்கம்ங்கிற பேர்ல மார்க்கம் அறியாதவர்கள் எல்லாம் மார்க்கம் பேசுகிற நிலைமை உண்டாயிருக்கிறது. எதை வேண்டாலும் வாயில வந்ததை எல்லாம் மார்க்கம் என்று விட்டு அடிக்கலாம். அந்த நிலைக்கு இன்னைக்கு நம்ம ஆளா இருக்கிறோம். அப்ப இந்த கல்வி வந்து எடுபட்டு போயிரும் என்பதற்கு வந்து இந்த மாதிரியான நவீன அறிவியல் கல்வி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது நிறைவேறவில்லை. மனிதன் வந்து மறுமையில் வெற்றி அடைவதற்கு உதவக்கூடிய கல்வி, அதாவது மணக்க வழிபாடுகள், மறுமைக்கு வேண்டிய சாதனங்கள், இதுகளை இதைத்தான் குறிக்கணும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது வந்து அதை நெருங்கிட்டு தான் இருக்கணும். அந்த நிலை வந்து அப்படிதான் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னா மார்க்க அறிவுல எல்லாமே பெரும்பளவுக்கு பூஜ்யமா தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அன்னைக்கு உள்ள மாதிரி எல்லாம் ஆளுக்கு கிடையாது. இன்றைக்கெல்லாம் அப்படி விரல் விட்டு எண்ணி எடுத்துக்கலாம். வளர்ந்ததா மார்க்கத்தை நல்லா அறிந்தவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப குறைவதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருப்பார்கள் என்பதற்கு அந்த ஹதீஸ்லேயே ஒரு குழுவும் இருக்கிறது. இந்த கல்வியை சொல்லல, இந்த விஞ்ஞானம் அந்த அதுகளை பத்தி சொல்லவில்லை. மார்க்க அறிவைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னன்னு கேட்டா, மூடர்களை தலைவர்களாக ஏற்று தாமும் கெட்டு பிறரையும் கெடுப்பார்கள் வருது. அதாவது அறிஞர்களை எல்லாம் கைப்பற்றிய உடனே மூடர்களை தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்று தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னதுனால மார்க்கத்தின் பெயரால பிராடுகள் வரும், மார்க்கத்தின் பெயரால பித்தலாட்டங்கள் வரும், மார்க்கத்தின் பெயரால குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது வரும் அப்படிங்கிற அர்த்தம் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அது வந்துவிட்டது. அதை வந்து இனிமே தான் நிறைவேறணுங்கிற லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. ஓரளவுக்கு பெருமளவுக்கு வந்துவிட்டது. நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ நடவடிக்கைகள் மார்க்கம் என்ற பெயரால நடக்கிற, தட்டு எழுதி குடிக்கிறது, மூடர்களை கேட்டுதான் நம்ம குடிச்சிருக்கிறோம், குர்ஆன்ல இல்ல, தாயத்தை கழுத்துல மாட்டிக்கிறோம், மூடர்கள் சொல்லித்தான், மார்க்க அறிஞர்கள் பெயர்ல மூடர்கள் தான் இதை சொல்லியிருக்க முடியும். கழுத்துல ஒதுக்கி மாட்டிக்கிறோம், இடுப்புல ஒதுக்கி மாட்டிக்கிறோம், பிரேம் பண்ணி போட்டு பணக்காரனாவலான்னு பாக்கிறோம், அது பிரேம் எழுதி கொடுக்கறவனே பிச்சைக்காரனா இருக்கிறாங்கிறது பார்க்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஜோசியம் கேட்கிறோம், நல்ல நாள் பாக்குறோம், ஒருத்தன் சொல்றத கேட்டுக்கிட்டு நல்ல நாள் பாருங்கிறா நம்மளும் பாக்குறோம். முஸ்லீம்ங்கிற பேர்ல ஒரு அழகான குரான்ங்கிற வாழ்க்கை நிறைய எடுத்துக்கொண்ட நாம, ஹதீஸ் என்ற வாழ்க்கை நிறைய எடுத்துக்கொண்ட நாம என்ன செய்யறோம், நல்ல நாள் பாரு, இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது கெட்ட சகுனம், இது நல்ல சகுனம், இன்னைக்கு பண்ணா அந்த கல்யாணம் நல்லா இருக்கும், நாளைக்கு பண்ணா இது நல்லா இருக்காது, வழக்க போனா நல்லது, தெக்க போனா நல்லது இல்ல, பூனை வந்தா சகுனம், குறுக்க போனா அது இப்படிலாம் சொல்றேன். இதெல்லாம் நம்ம கிட்டே வந்து அதிகமா பெருகி போச்ச. அப்ப யார கேட்டு இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி தந்தா, மூடர்கள் தான் சொல்லி தந்திருப்பாங்க. மார்க்கத்தை அறிந்தவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கவே மாட்டார்கள். அப்ப மூடர்களை தலைவர்களாக ஏற்று வருவார்கள் சொன்னா அதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா இந்த நடந்துருச்சு.
அது எந்த டவுட்டும் கிடையாது. இது நிறைவேறிய முன்னறிவிப்பு சேர்த்துக்கிறங்க, அல்லது ஓரளவுக்கு நிறைவேறியதுல சேர்த்துக்கிறங்க. அறிவியல் அறிவு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சில நிறைவேறலாம், அதுவாக என்னுடைய கருத்து இருக்குமே, ஆனால் அது நிறைவேறவில்லை. அதை விட இந்த இதைத்தான்